கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. எல்லாமே எல்லாருக்கும் இருக்குது, நம்ம தேடி போக தயாராக இருக்குமான்னு பாருங்கள். ஏன்னா அடுத்தவங்க சரியில்லை, அடுத்தவங்க சரியில்லை, சமூகம் சரியில்லை, சொசைட்டி சரியில்லை, ஃபேமிலி சரியில்லை, ரூம் சரியில்லை, அடுத்தவங்க மேலே பழைய போட்டு நம்ம தப்பிச்சு ஓடிடுறோமோனு ஒரு எண்ணம். ஏன்னா தன்னம்பிக்கைங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க, நம்பிக்கைங்கிறது எல்லாம் சொல்லுவாங்க, இது எல்லாமே ஒரே நாள் வர விஷயம் கிடையவே கிடையாது. எனக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரணும்னா அதோட தகுதியை வளர்த்து தயாராக இருக்குது. எல்லாருமே ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும், பிரச்சனை இல்லை. பட் உன்னோட ஸ்கில் ஜீரோவில் இருக்குன்னா அது எந்த அளவு உன்னோட ஹார்ட் ஒர்க் மூலம் வளர்த்துக்க தயாராக இருக்கணுமோ, அந்த ஒரு உழைப்பு போட தயாராக இருந்தோம்னா யார் வேணால் எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இப்போ எப்படி அந்த தயக்கம், ஃபஸ்ட் அட்டம் முடிஞ்சு ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகலை, எனக்கு எப்போ அந்த தயக்கம் உடைய ஆரம்பிக்குது அப்படின்னா, என் கூட ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே பார்க்குறோம், அவங்க ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணுறாங்களா, இல்லவே இல்லை. அவங்க ஏதாச்சும் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருக்கா, இல்லவே இல்லை. எல்லாருமே ஒரே புக்கு தான் படிக்கிறோம். இப்போ ஒருத்தன் கிளியர் பண்ணால் நான் கிளியர் பண்ணலாம் அப்படின்னாங்க போது எங்கே அந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னா என்னோடய மைண்ட் செட் தான். முக்கியமாக இந்த இன்டர்வியூ ஸ்டாலின் கொடுத்ததும் சரி, நான் இந்த இன்டர்வியூ கொடுக்கணும்னு நினச்ச காரணமும் சரி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கும் உங்களோட தனித்திறமைக்கும் உங்களோட கடின உழைப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. முதல் பிரிவு தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு வருத்தம், டிப்ரெஷனுங்கிறது பெரிய வார்த்தை, கண்டிப்பாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருக்கும், ஏன் நம்மளால் கிளியர் பண்ண முடியல, அந்த எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஃபர்தராக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படித்து வந்தோடனே யூஸ்வலாக எல்லோரும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது எப்படி பண்ணாங்கன்னா, தமிழ் மீடியமாக கவர்மெண்ட் ஸ்கூலாக கண்டிப்பாக ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்கும், எப்பவுமே ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து, அது எப்படி பில்ட் ஆச்சு, யார் பில்ட் பண்ணாங்கிறது தெரியல. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா எந்த ஃபீல்டில் இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஃபீல்டில் போய் எக்ஸல் பண்ணதும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தவங்க தான். பட் இப்போ மட்டும் இந்த இடத்துல மட்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி மாறி இருக்கிறதுக்கான காரணம் வந்து அது ஏன், யார் இதை பில்ட் பண்ணாங்கன்னு புரியல. கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காட்டுமன்னார் கோயில். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். ரகுபதி, 2020 பேட்ச், ஐபிஎஸ் ஆஃபீஸர், சிதம்பரம், ஏஎஸ்பியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த எக்ஸாமோட இயல்பு எப்போ எனக்கு ஃபஸ்ட்டு புரிய ஆரம்பிச்சது, கண்டிப்பாக இது என்னோடய 2வது அட்டம்ப்டில் தான் இது எனக்கு புரிஞ்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா 1st அட்டம்ப்டில் மற்றவங்க மாதிரி நானும் உட்காந்து இருக்கிற எல்லா புக்கும் படித்து, என் அளவு இந்த புக்கை யாரும் படிக்கல அப்படின்ற அளவு படித்து இங்கேருந்து, ஆனால் அந்த எக்ஸாம் நல்லா கிளியர் பண்ண முடியல. என்ன காரணம்னா, நம்ம எப்படி படித்தோம், நம்ம படித்தது எக்ஸாமுக்கான அந்த கேட்குற கேள்விக்கான இயல்பில் நம்ம படிச்சிருக்கோமா, அவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற திறமையை நம்ம வளர்த்துட்டு அதுக்கேற்ற அளவு நம்ம படிச்சிருக்கோமான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா முதல் அட்டம் என்னால் ஃபிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல. ஆனால் 2nd அட்டம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் முதல் அட்டம்பில் இருந்த க்வெஸ்சனையும் அடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ண விதத்தையும் பார்க்கும்போது தான் அந்த டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரிஞ்சு, அந்த கேள்வியை என்னால் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஒன்று, ரெண்டாவது, ஒரு நம்பிக்கையோடு நான் போய் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லை. வழக்கமாக இருக்கிற அந்த ஒரு தான், இவ்வளோ பேர் எழுதுகிறாங்க நம்மளால இது எழுத முடியலையான்னு நினைக்கும் போது அங்கே முடிஞ்சிச்சு. ஆனால் அடுத்த அட்டம் எழுதும்போது ஒரே ஒரு சின்ன அந்த ஒரு பார்வை மட்டும்தான் மாறிச்சு, அவனும் அதே புக்கு தான் படிக்கிறான், நானும் அதே புக்கு தான் படிக்கிறேன். எனக்கு என்னோடய போட்டி யூபிஎஸ்சி கூட மட்டும்தான் தவிர என் பக்கத்தில் உட்காந்து எழுதுகிற இந்த மற்ற கேண்டிடேட்ஸ் கூட கிடையாதுங்கிற புரிதல், ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் மாறிச்சு. அப்போ என்னை விட என் கூட எழுதுகிறவங்க யாரும் வந்து வேறு புக்கு புதுசாக படிக்க போகிறதில்ல, அவங்க ஒன்றும் வானத்துலேருந்து இறங்கல. ஒருத்த 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறான்னா நான் ஒரு 8-10 மணி நேரம், 12 மணி நேரம் என்னோடய ப்ரிப்பரேஷனுக்கான அந்த நேரம் தேவைப்பட்டது. ஸோ என்னோடய போட்டி யூபிஎஸ்சிக்காக கூட மட்டும்தான். இப்போ யூபிஎஸ்சி என்கிட்ட நான் தேர்வு எழுதும்போது என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்ற புரிதல் வந்து எனக்கு சரியாக 2வது அட்டம்ப்டப்போ ஆச்சு. அதனால் 2வது அட்டம்ப்ட் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சு. ப்ரிப்பரேஷன் எந்த சேஞ்சும் இல்லை, என்னோடய பார்வை மட்டும்தான் மாறுது. என்னோடய சக போட்டியாளராக நான் யாரை பார்க்குறேன், என்னோடய யதார்த்தம், எனக்கு மேலே யாரும் இல்லை, எனக்கு கீழே யாரும் இல்லை, யார் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னை விட பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணிட மாட்டாங்க யாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்தளவு நான் என்னோடய ப்ரிப்பரேஷன் வச்சுட்டு இருந்தேன். அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. முதல் பிரிவு தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு வருத்தம், டிப்ரெஷனுங்கிறது பெரிய வார்த்தை, கண்டிப்பாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருக்கும், ஏன் நம்மளால் கிளியர் பண்ண முடியல, அந்த எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஃபர்தராக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படித்து வந்தோடனே யூஸ்வலாக எல்லோரும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது எப்படி பண்ணாங்கன்னா, தமிழ் மீடியமாக கவர்மெண்ட் ஸ்கூலாக கண்டிப்பாக ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்கும், எப்பவுமே ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து, அது எப்படி பில்ட் ஆச்சு, யார் பில்ட் பண்ணாங்கன்றது தெரியல. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா எந்த ஃபீல்டில் இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஃபீல்டில் போய் எக்ஸல் பண்ணதும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தவங்க தான். பட் இப்போ மட்டும் இந்த இடத்துல மட்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி மாறி இருக்கிறதுக்கான காரணம் வந்து, அது ஏன், யார் இதை பில்ட் பண்ணாங்கன்னு புரியல. ஏன்னா எங்கள் பேட்ச்ல இருந்தோம் 2 பேர் இன்சைடர், நாங்கள் 2 பேருமே, நானும் ஸ்டாலின், 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல், 2 பேருமே தமிழ் மீடியம் தான் படித்தோம். எங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸு கிடையவே கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தோணுதே இல்லை. அதே போல் நிறைய விஷயம் ஸ்டாலின் பண்ண விஷயம்லாம் எவ்வளோ பெரிய ஸ்கூலில் படித்தவங்கலாம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் பண்ண ஒரு சில விஷயம் நானே சொல்லக்கூடாது, பட் இதுக்கும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து இருக்குது.
முக்கியமாக இந்த இன்டர்வியூ ஸ்டாலின் கொடுத்ததும் சரி, நான் இந்த இன்டர்வியூ கொடுக்கணும்னு நினச்ச காரணமும் சரி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கும் உங்களோட தனித்திறமைக்கும் உங்களோட கடின உழைப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு மனுஷன் ஜெயிக்கிறான் தோக்குறாங்கிறது அவனோட ஸ்கில்லும் அவனோட உழைப்பும் மட்டும்தான், அவனோட பேக்ரவுண்டுக்கும் இதுக்கும் காரணமே இல்லை. அதனால தான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்னது, இந்த ஒரு எக்ஸாம் எல்லாருக்கும் சமமானது, ப்ரொவைடட் உனக்கு நீ அதோட தகுதியை வளர்த்து தயாராக இருக்க. எல்லாருமே ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும், பிரச்சனை இல்லை. பட் உன்னோட ஸ்கில் ஜீரோவில் இருக்குன்னா அது எந்தளவு உன்னோட ஹார்ட் ஒர்க் மூலம் வளர்த்துக்க தயாராக இருக்கணுமோ, அந்த ஒரு உழைப்பு போட தயாராக இருந்தோம்னா யார் வேணால் எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இப்போ எப்படி அந்த தயக்கம், ஃபஸ்ட் அட்டம் முடிஞ்சு ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகலை, எனக்கு எப்போ அந்த தயக்கம் உடைய ஆரம்பிக்குது அப்படின்னா, என் கூட ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே பார்க்குறோம், அவங்க ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணுறாங்களா? இல்லவே இல்லை. அவங்க ஏதாச்சும் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருக்கா? இல்லவே இல்லை. எல்லாருமே ஒரே புக்கு தான் படிக்கிறோம். அப்போ ஒருத்தன் கிளியர் பண்ணால் நான் கிளியர் பண்ணலாம் அப்படின்னும் போது எங்கே அந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னா என்னோடய மைண்ட் செட் தான். ஒரு கொஸ்டினை பார்க்குறோம், கொஸ்டினை பார்த்து 10 நிமிஷத்துலேயே இதய துடிப்பு வந்து ரொம்ப அதிகமாகும், பிபி ரைஸ் ஆகும், ஸ்வெட் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே கொஸ்டின் வந்து கொஸ்டின் டிஃபிட்டட் மீ, கொஸ்டின் வந்து என்னை தோல்வியுற வைக்குது. அந்த மனநிலையிலிருந்து வேறு மனநிலைக்கு வரணும். அதுக்கு எனக்கு இந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுறதோ, இந்த எக்ஸாமால் 2 மணி நேரம் உட்காரதோ எந்த ஒரு தயக்கமோ எந்த ஒரு பயமோ இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் முதல்ல வந்ததாக தான். ஏன்னா என் கூட எழுதுகிறவங்களும் அதே தான் படிக்கிறான், நானும் அதே தான் படிக்கிறேன். அப்போ அவன் என் கொஸ்டின் நல்லா டீல் பண்ணுறான், என்னாலே என் கொஸ்டின் நல்லா டீல் பண்ணல. அப்போது எனக்கு அதுக்கான பண்பு என்ன வேணும், அதுக்கப்புறம் நான் பண்ணது எனக்கான நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இருந்த டெஸ்ட்டு எழுதுகிற எல்லா டெஸ்ட்லேயுமே முதல் 10 இடத்துல என்னோடய நேம் வருதான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா என் கூட 1000 பேரில் 10வதாலோ 15வதாலோ என்னால் வர முடிஞ்சுனா, 500,000 பேரில் என்னால் கண்டிப்பாக ஒரு 2000 இடத்துல 3000 இடத்துல என் பேர் வர முடியும் நினச்சி தான் அப்படி தான் படித்தேன். ஏன்னா தன்னம்பிக்கைங்கிறது எல்லோரும் சொல்லுவாங்க, நம்பிக்கைங்கிறது எல்லாம் சொல்லுவாங்க, இது எல்லாமே ஒரே நாளில் வர விஷயம் கிடையவே கிடையாது. எனக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரணுன்னா அதுக்கான உழைப்பு, அதுக்கான ரிசல்ட்டு. ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம் எழுதும்போது ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம், டெஸ்ட்டில் 1000 பேர் 2000 பேர் எழுதும்போது முதல் ஒரு 10 இடத்துல 20 இடத்துல வர அளவு தகுதி இருக்குன்னா நான் எதோ சரியாக பண்ணுறேன். அப்போது இதே அளவு அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது அங்கே இருக்கிறதுல ஒரு 2000 பேருக்குள்ளேயே 3000 பேருக்குள்ளேயே வரக்கூடாதா, வர முடியாதான்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே போல் ப்ரிப்ரேஷனில் டெஸ்ட் எழுதும்போது எல்லாமே வந்து ஒரு நல்ல ரேங்க்லேயே வந்துட்டு இருந்துச்சு. அப்போது கண்டிப்பாக இங்கே இருக்கிற 2000 பேரில் ஒரு 10வது ரேங்கோ 20வது ரேங்கோ வரும் அப்படின்னும் போது 5 லட்சம் பேரில் கண்டிப்பாக என்னால் 5000 இடத்துக்குள்ளே வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா கூட இருக்கவங்க தான் அங்கேயே வந்து எழுத போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ தான் புரிஞ்சிச்சு நம்ம ஒர்க் பண்ணுறது கரெக்டாக சரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், மார்க் இங்கே நல்லா வருது. அப்போ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம போட்டி போட வேண்டிய ஆள் வந்து யூபிஎஸ்சி தான், கூட இருக்கவங்க கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் யூபிஎஸ்சி கூட தான் போட்டி போட போகிறன்ற ஒரு தெளிவு வந்துச்சு. ஆனால் அந்த தெளிவுக்கு பின்னாடி நான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும்போதும் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் டெஸ்ட் எழுதும்போதும் அதுக்கு ஜென்யூனாக ஒரு எந்தளவு உழைப்பு போடணுங்கிறது தெரிஞ்சு நான் அந்த உழைப்பு போட்டேன். அந்த உழைப்போட பலன் தான் நம்பிக்கை. இந்த உழைப்பில் எனக்கு என்ன கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை கிளியர் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை தெளிவாக கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிது. இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து மனநிலை, வந்து ரொம்ப ரொம்ப சரியான மனநிலையில் நம்ம இருக்கணும். என்னோடய பின்னணி என்ன, என்னோடய கல்வி பின்னணி என்ன, என் குடும்ப பின்னணி என்னன்னு பார்க்குறதும், என்னோடய பிறப்பை பார்க்குறதும் அது வந்து அடுத்தவங்களோட அறியாமையே தான் தவிர என்னோட அறியாமை கிடையாது. நான் இதில் எந்த இதுவும் கிடையாது. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறனோ இல்லை ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டோட ஃபேமிலியில் பிறக்கணுங்கிறது நான் டிசைட் பண்ணலை. அது அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் வந்து என்னை அனலைஸ் பண்ணுறாங்கிறது வந்து எனக்கு எதில் இருக்கிறவங்களோட தவறு தானே தவிர என்னோடய தவறு கிடையவே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு நல்ல ஒரு சோஷியல் பேக்ரவுண்டில் பிறக்கிறான் அப்படின்னா அவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும், அவனுக்கு தேவை வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். எனக்கு அந்த தேவை வந்து கிடைக்காமல் இருக்காது, பட் கொஞ்சம் பொறுமையாகவோ ஒரு டிலேடாகவோ கிடைக்கும். அது யதார்த்தத்தில் இருக்கிற ஒரு உண்மை. ஆங்கிலத்தில் ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இவன் 1 மடங்கு உழைப்பு போட்டு அந்த இடத்துக்கு போகணுன்னா நான் வந்து 2 மடங்கு உழைப்பு போடணும், அப்போ தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அது ரொம்ப ரொம்ப உண்மை. அது அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் பொருந்தும். எனக்கு தெளிவாக தெரியும் நான் எந்த அளவு உழைக்கணுங்கிறத தெரியும். ஏன்னா எனக்கு ஆரம்பிக்கும் போது எதுவுமே தெரியாது. நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், எல்லாமே நான் ஜீரோலேருந்து ஆரம்பித்தேன். ஸோ ஒருத்தன் 10% ஸ்கில் இருக்கான், ஒருத்தன் 15% ஸ்கில் இருக்கானா, ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், ஒரு 10% 15% ஸ்கில் இருக்கானா, நான் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்போ ஜீரோலேருந்து நான் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நான் எந்த அளவு உழைப்பு போடணுங்கிற அந்த ஒரு புரிதல் எனக்கு இருந்துச்சு. அப்போது இன்னொரு விஷயம், சரியான பாதையில் நான் எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விஷயம் எனக்கு இருந்தது. அதனால தான் நான் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் ஒவ்வொரு வருஷமும் நான் கிளியர் பண்ணாமல் போகும்போதும் எந்த இடத்துல நம்ம விட்டோம், இன்னும் நம்ம என்ன வளர்த்துக்கணுங்கிற அந்த புரிதல் எனக்கு ரொம்ப சரியாக இருந்துச்சோன்னு தோணுது. எனக்கு சரியாகவும் வழிகாட்ட ஆள் இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்,
ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தோல்வியும் நடக்கும், ஒவ்வொரு டைமும் கிளியர் பண்ணாத போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒவ்வொரு டைமும் எப்போயுமே சப்போர்ட்டாக இருந்தாங்க. அந்த ரெண்டாவது விஷயம், இந்த தாழ்வு மனப்பான்மையும் கிராம பின்னணியிலேருந்து வரும், நம்ம தமிழ் மீடியிலேருந்து வரும். இந்த தாழ்வு மனப்பான்மைன்னு ஒரு விஷயம் வரும்போது இன்னொரு விஷயம் சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த தாழ்வு மனப்பான்மை நமக்கு நம்மளே உருவாக்கிட்டோமா, இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க அதை உருவாக்குறாங்களா? கூட இருக்கிறவங்க உருவாக்குறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் அந்த மாதிரி ஒரு பின்னணியிலையும் நம்ம இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை இன்னும் பெட்டராக தான் ஆக்கணுமே தவிர, நம்ம மேலே ஏறிட்டுருக்கும்போது காலை பிடிச்சி கீழே இருக்கிற ஆளாக இருக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நம்ம போகிற ஏதோ ஒரு அகாடமி போகிறோம், இல்லை சென்னையில் போய் தங்குறோம் படிக்கிறோம் அப்படின்னா, அகாடமியில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அந்த அகாடமி வந்து உங்களுக்கு ஏற்ற அகாடமி இல்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம், கூடுமான வரை இருக்கிற அகாடமி நான் பார்த்த வரைக்கும் தமிழ் மீடியம் கிராம புற பின்னணிலேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேரும் எக்ஸ்ட்ரா கைடன்ஸும் கொடுக்குற அளவு இப்போதைக்கு அவங்க எக்யூப் ஆகியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கேரும் எக்ஸ்ட்ரா கைடன்ஸும் கொடுக்கறதுக்கு அவங்க விருப்பமாக தான் இருக்கிறாங்க. எக்காரந்து கொண்டும் உங்களை தாழ்வு மனப்பான்மையில் தள்ளுறதுக்கோ இல்லை நமக்கு இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸுக்கு அது திருப்பி இன்னும் ஸ்ட்ராங்காகிற அளவு எந்த ஒரு அகாடமியும் இல்லைங்கிறது என்னோடய எண்ணம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நான் பேசின வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ரெடியாக இருக்கும். ஏன்னா ஏன் இதை நம்ம ரொம்ப அழுத்தமாக சொல்லணும்னா, இப்போ அகாடமி வச்சுட்டு இருக்க ஒரு சில அகாடமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், அவங்களோட பின்புலமே அதே தான். ஸோ இதெல்லாமே நம்ம மைண்டில் தான் வச்சுட்ருக்கோம். கலாயதார்த்தம் வேறு, எல்லாருக்கும் உதவி பண்ண நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. அந்த உதவி நம்ம தேடி போகிறோமாங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ அந்த மனநிலையை உடைச்சிட்டு எல்லாமே எல்லாருக்கும் இருக்குது, நம்ம தேடி போக தயாராக இருக்குமான்னு பாருங்கள். ஏன்னா அடுத்தவங்க சரியில்லை, அடுத்தவங்க சரியில்லை, சமூகம் சரியில்லை, சொசைட்டி சரியில்லை, ஃபேமிலி சரியில்லை, ரூம் சரியில்லை, அடுத்தவங்க மேலே பழைய போட்டுட்டு நம்ம தப்பிச்சு ஓடிடுறோமோன்னு ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. ஆனால் அது மட்டும் எல்லா டைம்லேயும் இல்லை, நம்மளும் சரியாக இருக்குமான்னு பாருங்கள். நான் இப்போ சரியாக இல்லாத காரணம் அவன் சரியில்லைன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி, பட் நம்ம சரியாக இருக்குமான கேள்வி கேட்குற ஒரு மனநிலையும் கேள்வி கேட்டு நம்ம சரியாக இல்லைங்கிற ஒரு புரிதலும் வந்துடுச்சுனாலே மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, காட்டுமன்னார் கோயில்.